சரிங்க, இப்போ இந்த நீங்க வீட்ல வச்சிருக்கிற அச்சஃப்க்கும் இங்க இருக்கிற அச்சஃப்க்கும் என்ன வித்தியாசம், நீங்க என்ன டிஃபரன்ட் கண்டுபிடிச்சீங்க? இல்ல இது கொஞ்சம் பால் சக்தியன் எப்படி மாடு எடுத்து கொடுக்குறாருங்க? அவர் சத்தியநாடு வரவங்க தான் எங்கள் மாடு போகிறது, இப்போ தான் வரேன் மொதல் தட்டேன். பரவாயில்ல, விலை வச்சுலாம் கம்மியாக பண்ணியே கொடுத்தாரு. சரிங்க, ஒன்று 1 ரூபா 1.40 கொடுத்த எடுத்துகிட்டு இருந்தேன். அவர் அண்ணன் வந்ததுக்கப்புறம் இப்போ சரிங்க, இப்போ இந்த ரெண்டு மாடு வந்து தேர்ந்தெடுத்து வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு இந்த ரெண்டு மாடு எடுத்துல திருப்திங்களா? ஆ, ரொம்ப திருப்திங்கண்ணா. திருப்தி இல்லைங்களா? பாலெல்லாம் எவ்வளோ கறக்கு உங்களுடைய கணிப்புங்க? எப்படி பா சக்தியானிட்ட மாடு வாங்கலாமா? ஆ, வாங்கலாம். திருப்தி நீங்கள் இப்போ தான் பேசுகிறீங்களா அவர்கிட்ட? ஏற்கனவே பேசியிருக்கேன், ஆல்ரெடி பேசியிருக்கேன், அவர்கிட்ட பேசியிருக்கேன். இருக்கிற மாடு ஏதாவது எடுத்திருக்கீங்களா? இல்லைண்ணா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட அனுப்புவோம். ஆனால் ரொம்ப சார் நல்ல ப்ரீட்ல இருக்கு மாடு. எத்தனை பல்லு, என்ன ஈத்து? இது வந்து கடை முளைப்புங்கண்ணா. சரிங்க, 3வது ஈத்து மாடு. சரிங்க, ஒரு நாளைக்கு வந்து வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்குண்ணா. நம்ம இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம தருமபுரி சந்தை வீடியோ எடுத்திருக்கோம், வேகம் ஈரோடு சந்தை வீடியோ எடுத்திருக்கோம், இன்னைக்கு நாத்திகம்மன் சந்தை இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். எப்படி இருக்குங்கண்ணே சந்தை, சந்தை நிலவரம் எப்படி இருக்குங்க? தொடர்ந்து நம்ம சந்தை நிலவரம் எல்லாம் பரவாயில்ல, நிலமே வேலை கம்மியாக இருக்குண்ணா. இப்போ இப்போ வந்து 9 மாடு எடுத்துருக்கேங்கண்ணா. இப்போ வந்து இவர் கள்ளக்குறிச்சிக்காருக்கு 2 மாடு. சரிண்ணே. மணப்பாறைக்கு வந்து ஒரு 4 மாடு. சரிண்ணே. தருமபுரி ஒரு 3 மாடுங்கண்ணா. சரிங்கண்ணே, சரிங்க. இவங்களுக்கெல்லாம் அச்சஃப் மாடு இருக்குங்க, வீட்டில் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் டைம்ங்களாண்ணா? இல்லை, எல்லாம் மாடு வச்சிருக்கவங்களுக்கு நான் ஃபார்ம் பார்ட்டி தானே எல்லாமே. ஆஹா, எல்லாமே ஃபார்முக்கு தான் இங்கே மாடு எடுக்க முடியும். ஆஹா, எல்லாம் 1 மாடு 2 மாடு ஃபார்ம் எடுக்கிறவங்க இங்கே எடுத்தால் நல்லா பால் கறக்குங்கண்ணா. அவங்க தான் வந்து அதை பாதுகாப்பு அப்படின்னு இல்லை, அதிகமாக வந்து ஃபார்ம் கார்டு எடுப்பாங்க பாருங்கள். இது எல்லாமே 25 லிட்டர் வருங்கண்ணா. அதான் இன்னும் கண்ணு போகிறதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகுங்கண்ணா. இந்த மாடு வந்து ஒரு 25 லிருந்து ஒரு 30 லிட்டர் வரைக்கும் வருங்கண்ணா. ஜெர்சி வந்து ஒரு 25 லிட்டர் வருங்கண்ணா. இந்த வாரம் ஜெர்சி ஒன்று எடுத்துருக்கீங்க? ஆமாங்கண்ணா, இது பாருங்கள் 25 லிட்டர் மேலே தான் வரும். இன்னும் மாடி இறங்க பாருங்க. எல்லாம் சில மாடு எல்லாம் கண்ணு மாடுங்களா? இது வந்து தலையத்து 4 பல்லு மாடு. சரிங்க, இது வந்து இன்னும் ஒரு 1 மாதம் ஆகுங்கண்ணா, ஒரு 25 லிட்டர் கறக்குங்கண்ணா. இந்த மாடு வந்து ஒரு 18லேருந்து ஒரு 20 கறக்குங்கண்ணா. சரிங்க, சரிங்க. இது கண்ணு போட்டுட்டீங்கன்னா பால் இப்போ கறந்தாச்சு. கண்ணு போட்டுடுச்சுங்க. அண்ணா, இப்போ கையில் வந்து 2 மாடு பிடிச்சிருக்கீங்களா? ஆமாண்ணா. 2 மாட்டை பற்றி சொல்லுங்கண்ணே. அண்ணா, இது ரெண்டுமே வந்து 2வது ஈத்து மாடுங்கண்ணா. ரெண்டுமே 2வது ஈத்து மாடுங்க. இந்த மாடு ஜெர்சி வந்து ஒரு 25 லிட்டர் கறக்கும். சரிங்க, இந்த ஹெச்எஃப் வந்து இது ஒரு 25 லிட்டர் கறக்குங்கண்ணா. சரி, பல்லு பல்லு எத்தனை ஜெர்சிக்கு? இது பல்லு வந்து பல்லு கடை முளைப்புங்கண்ணா. பல்லு கடை முளைப்பு அந்த இருக்கிற ஹெச்எஃப்ங்க. ஆனால் இது கடை முளைப்பு தாங்கண்ணா, ரெண்டுமே கடை முளைப்பு. ரெண்டுமே கடை முளைப்பு எப்பயுமே எடுக்க மாட்டீங்களா? இந்த வாரம் எடுத்துருக்கீங்க? இல்லை, அவர் ஃபார்முக்கு வந்து அவர் கேட்ட அப்படி எடுத்து கொடுத்தீங்கண்ணா. எத்தனை ரெண்டுமே கண்ணு போட்டுருச்சிங்களா? ஆ, ரெண்டுமே கண்ணு போட்டுருச்சிங்கண்ணா. இல்லை, 1 மாடு சென மாடு ஜெர்சி. ஜெர்சி சென தானே? ஆமாம், ஜெர்சி சென மாடு. ஆஹா, அந்த மாதிரி அச்சஃப் மாடு இன்னைக்கு தான் கண்ணு போட்டுச்சிங்களா? ஆமாம், நான் இப்போ 1 மணி நேரம் ஆகுது கண்ணு போட்டு. ஆஹா, எல்லா மாதிரி சுழியெல்லாம் சுத்தமாண்ணே? எல்லாம் சுழியெல்லாம் சுத்தமாக பார்த்தா எடுத்துருக்கேண்ணா. ஆ, இந்த 2 மாடு ப்ளஸ் இன்னும் 2 மாடு வந்து மணப்பாற போதுங்கண்ணா. சரிங்கண்ணா. கறவைக்கு தான் காலில் நிற்கணுமா என்ன? இல்லைண்ணா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்கண்ணா. ஆனால் கையில் வந்து அடுத்த 2 அச்சஃப் பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா, ரெண்டுமே ப்ரீட் தான் இல்லைங்களா? ஆமாண்ணா, இது வந்து 6 பல்லு மாடுங்கண்ணா, இது வந்து 4 பல்லு. சூப்பருங்கண்ணா. ரெண்டுமே ஒன்று தலையத்து, ஒன்று 2வது மாடுங்கண்ணா. கண்ணு போட்டுருச்சிங்களா? 1 மாடு கண்ணு போட்டுருக்குண்ணா. என்ன மாடு கண்ணு போட்டுச்சுங்க? தலையத்து மாடு கண்ணு போட்டுருக்கு. என்ன கண்ணு போட்டிருக்காங்க? கண்ணு காலை கண்ணு போட்டுருக்குண்ணா. காலை கண்ணு போட்டுருக்காங்க. போட்டு எத்தனை நாள் இருக்குங்கண்ணா? கண்ணு போட்டு இப்போ ஒரு 2 மணி நேரம் ஆகுதுங்கண்ணா. 2 மணி நேரம் ஆகுது? ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. சுழியெல்லாம் சுத்தமாண்ணே? சுழியெல்லாம் சுத்தமாக இருக்குண்ணா. இந்த 2 மாடு எவ்வளோ பால் கறப்பாங்க? இது 2 சேர்த்து ஒரு 45 லிட்டர் வருங்கண்ணா. ஒரு நாளைக்கு 45 லிட்டர் ரெண்டு சேர்ந்து கறக்கும்னு சொல்லுவாங்க. ஆ, இவங்க ரெண்டு பேரும் என்ன ஊர் போகிறாங்க? அண்ணா, இவங்க ரெண்டு பேரும் வந்து மணப்பாற போகிறாங்கண்ணா. மொத்தம் 4 மாடு. மணப்பாறைக்கு வந்து 4 மாடுங்களா? ஆமாண்ணா. ஆ, ஐயா வணக்கங்க. ஆ, சொல்லுங்கள். உங்கள் பேருங்க? குமரேசன். என்ன ஊரில் வந்திருக்கீங்க? ஐயம்பட்டி பக்கம் தப்பான எங்கம்பட்டி.
சரிங்க ஐயா. இப்போ நீங்க சிந்தாமணி சந்தையில மாடுகள் எடுத்திருக்கீங்க, இந்த சந்தை வந்து வாரம் நாதிகம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. சரிங்க ஐயா, வீட்டுல மாடு இருக்குங்களா? ஆ, மாடு 18 மாடு இருக்கு. எத்தனை மாடு இருக்குங்க? 18 மாடு இருக்கு. 18 மாடு இருக்கு. என்ன என்ன ப்ரீடுங்க? ஹெச்எஃப் தான். ஹெச்எஃப் தான் வச்சிருக்கீங்க. சரிங்க, இப்போ இந்த நீங்க வீட்டுல வச்சிருக்கிற ஹெச்எஃப்க்கும் இங்க இருக்கிற ஹெச்எஃப்க்கும் என்ன வித்தியாசம், நீங்க என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சீங்க? இல்ல, இது கொஞ்சம் பால் ஈல்டு கொஞ்சம் கூட இருக்கும். ஆஹா, ஒரு 20-22 கணச்சு வரும். சரிங்க, பால் கூட வருது, அதனாலதான் இங்க வந்தோம். ஆஹா, சரிங்க. மாடோட மாடுகளோட விலை நிலவரம் பரவாயில்லைங்களா? இப்போ பரவாயில்லைங்க. வீட்டில் இருக்கிற மாடுகள் எவ்வளோ விலைக்கு வாங்கினீங்க? அதெல்லாம் விலை கூட வாங்கினோம், 1 ரூபா 1.40 வாங்கினோம். இங்கே இருக்கிற மாடுகள்லாம் இதெல்லாம் 70 ரூபா, 80 ரூபா, 90 ரூபா மாட்டுக்கு ஈடு பொறுத்து, பல்லை பொறுத்து. ஆஹா, சரிங்க. பல்லு பொறுத்து விலை மாறும். ரெண்டு பல்லு, நாலு பல்லு, பல்லு சேர்ந்தது இருக்குல்லங்க. சரி, வீட்டில் வந்து ஒரு 17-18 மாடுகள் வச்சிருக்கதா சொல்லியிருக்கீங்க. அங்கே நம்ம வீட்டில் இருக்கிற மாடுகள்லாம் எத்தனை லிட்டர் பால் கறக்கு ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 10 கிலோ குறை வராமல் கறக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு மாடு 10? ஒரு நேரம் ஒரு நேரம் அப்படி சொல்லுங்க. நான் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் ஒரு நாளைக்கு ஒரு 18-20 அதுமாரி வச்சுக்கோ. ஆமாம். சரிங்க, உங்களுடைய தீவன முறைகள் என்ன? தீவனம்னா பருத்தி கொட்டை புண்ணாக்கு. என்னென்ன அளவு கொடுப்பீங்க? ஒரு ஒவ்வொரு கிலோ கொடுப்போம். நேரம் ஒரு நேரத்துக்கு 1 கேஜி. என்ன 1 கேஜி கொடுப்பீங்க? இப்போ பருத்தி கொட்டை ஒரு வாளியில் பக்கெட்டில், 5 லிட்டர் பக்கெட்டில் 1 பக்கெட்டு. தீவனம் ஒரு 3 கிலோ. தீவனம்னா குச்சி தீவனங்களா? குச்சி தீவனம். சரிங்க, அப்படின்னா மொத்தம் 4 கேஜி கணக்கு வரும். பருத்தி கொட்டை 1 கேஜி ஒரு நேரத்துக்கு. ஆமாம். குச்சி தீவனம் வந்து ஒரு நேரத்துக்கு 3 கேஜி. 3 கேஜி 4 கேஜி அளவு வந்துருச்சுங்க. ஆமாம். வேறு ஏதாவது கொடுப்பீங்களா? வேறு இது தீனி தான், மாட்டுக்கு தீனி தான். பசு தீவனம் தான். பச்சை தீவனம் வைக்கோல். ஆ, வைப்பு உள்ளூர் தீவனம் அந்த மாதிரி. ஆமாம். சோளத்தட்டை ஏதாவது கொடுப்பீங்களா? ஆ, சோளத்தட்டையும் கொடுப்போம். மக்காச்சோள தட்டை ஏதாவது கொடுப்பீங்களா? மக்காச்சோள கொடுக்கும். மக்காச்சோள கொடுக்க மாட்டேங்க. இதுதான் உங்களுடைய ஃபீடிங் மெத்தடு. ஒரு நாளைக்கு ஒரு மாடு 20 லிட்டர் கறக்குது. 18-20 லிட்டர் 18 லிட்டர் கறக்கும். சரிங்க, அச்சஃப் மாடு வளர்க்குறது லாபம் நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆ, அதில் தான் பெனிஃபிட் இருக்குது. பால்னா அந்த மாடு தான். பால்லாம் அந்த மாட்டு தான். ஆமாம். மற்றபடி நோய்கள் ஏதாவது வர ஏதாவது நோய்கள் ஒரு மாதம் இருக்கும் டாக்டர் இருக்காங்க, பார்த்துருவாங்க. பெருசாக பட் ஆனால் அது நோய்கள் வந்தாலும் லாபம் நஷ்ட கணக்கு நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லை, அது வந்து நம்ம கரெக்டாக முறை ஒரு பார்த்துருவோம். ஒரே நாளில் காலையில் பார்க்கும்போதே மாட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், மூஞ்சியை பார்த்தோன்னே. சரி, எத்தனை வருஷமாக மாட்டு பண்ணியில் அனுபவம்? 9 வருஷமாக இருக்குது. அச்சப் மாடை தேர்ந்தெடுத்து வளர்க்கலாமா? அச்சப் மாடு தான் வளர்க்கணும் பாலுக்குனாவே. சரிங்க சரிங்க. சக்தியன் எப்படி மாடை எடுத்து கொடுக்குறாருங்க? அவர் சத்தியநாண்ட வர வந்து அங்கே மாடு போனதால் இப்போ தான் வரேன், மொதல் தட்டேன். பரவாயில்ல, விலை வச்சுலாம் கம்மியாக பண்ணியே கொடுத்தாரு. சரிங்க, 1.40 கொடுத்த எடுத்துகிட்டு இருந்தேன். அவர் அண்ணன் வந்ததுக்கப்புறம் இப்போ 70-80 ரூபாய்க்குள்ளே எடுத்து கொடுக்குறாரு. சரி, இது சக்தியான ஊருக்கும் உங்கள் ஊருக்கும் எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர்? அது என்ன, ஒரு 300 கிலோமீட்டர் வரும். 300 கிலோமீட்டர் வரும். கால் பண்ணி தான் வந்திருக்கீங்க? ஆமாம். சரிங்க சரிங்க சரிங்க. மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? மாடு பிடிச்சிருக்கு, மாடெல்லாம் எல்லா மாடுமே பிடிச்சிருக்கு. நீங்கள் செலக்ட் பண்ணதெல்லாம் இல்லை அவர் செலக்ட் பண்ணதுங்களா? நானும் செலக்ட் பண்ணி அவரும் பண்ணி கொடுத்தோம். ரெண்டு பேருமே சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணி தான் பார்த்தாரு, பார்த்து பிடிச்சிருக்கானுங்க, அப்புறம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்கள் நேரத்தை எங்களுக்கு செலவழிச்சு ரொம்ப நன்றிங்க. சரிங்க. ஆனால் இப்போ அடுத்ததாக கையில் வந்து ரெண்டு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாங்க. இவங்க என்ன ஊருக்கு போகிறாங்க? இது ரெண்டு மாடு வந்து கள்ளக்குறிச்சி போதுங்க. இவங்க ரெண்டு ஹெச்எஃப் தானுங்களா? இது ரெண்டு ஹெச்எஃப் நான் கள்ளக்குறிச்சி போது. ஈத்துக்குண்ணே? இது ரெண்டாவது ஈத்து மாடுங்கண்ணா. ரெண்டுமே ரெண்டாம் பத்து மாடு. பல்லு பல்லு வந்து 6 பல்லு மாடுங்கண்ணா. பல்லு 6 பல்லு. எவ்வளோ பால் கறப்பாங்க? பால் வந்து ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு 50 லிட்டர் கறங்கண்ணா, ரெண்டு மாடு சேர்த்து. ஆஹா, சரிங்கண்ணா சரிங்கண்ணா. கஸ்டமர் அவர் தானே கூட வராருங்க? அவர் தான், அண்ணன் தான் எடுத்திருக்காருண்ணா. நம்மளை பற்றி நம்மளே சொல்லக்கூடாது, அண்ணனே கேட்டுக்காங்க அதை பற்றி ஒன்று. சரிங்கண்ணா. அண்ணா உங்கள் பேருங்கண்ணே? கருப்பண்ணா. என்ன ஊருங்கண்ணே? கள்ளக்குறிச்சிங்கண்ணா. சரிங்க, இப்போ ரெண்டு மாடு வந்து சிந்தாமணி எடுத்துருக்கீங்க? ஆமாம். ஆமாம். சரி, வீட்டில் எத்தனை ஹெச்எஃப் இருக்குங்க? ஒரு 4 ஹெச்எஃப் இருக்குண்ணா. 4 ஹெச்எஃப் கிராஸ் பீட் ஏதாவது வச்சிருக்கேன். இருக்குண்ணா, எல்லாம் சேர்ந்து ஒரு 15 மாடு இருக்கு. எல்லாம் சேர்ந்து 15 மாடு. ஒரு நேரத்துக்கு எவ்வளோ பால் கறக்குறாங்க? எல்லாம் ஒரு நேரத்துக்கு ஒரு 60 லிட்டர் வருங்கண்ணா. எல்லா மாடு சேர்ந்து? எல்லா மாடு சேர்ந்து 60 லிட்டர். அப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100-120 கணக்கு வருண்ணா வரணும். சரிங்க, பால் ரேட் எவ்வளோ போயிட்டு இருக்கீங்க? நாங்கள் சேல் பண்ணுறோம், 40 ரூபா ஒரு லிட்டர் விற்கிறோம். நீங்கள் டேரெக்டாக சேல்ஸ் பண்ணுறோம்? சேல் பண்ணுறோம். ஆஹா, சரிங்கண்ணா சரிங்கண்ணா. கள்ளக்குறிச்சி எந்த ஏரியாங்கண்ணா? கள்ளக்குறிச்சியில் கச்சிராப்பாளையங்கண்ணா. கச்சிராப்பாளையம். சரிங்கண்ணா, ஒரு நாள் வந்து பண்ணையை பார்க்கலாமா? ஏன்னா நானும் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் தான். அப்படிங்களா? ஆமாம். சரிங்கண்ணா சரிங்கண்ணா, வந்து பார்க்கலாம். பார்க்கலாம், கண்டிப்பாக. சரிங்க சரிங்க, உங்கள் நம்பர் நான் வாங்கிக்கிறேன். ஆ, சரி சரிங்கண்ணா. இப்போ இந்த ரெண்டு மாடு வந்து தேர்ந்தெடுத்து வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு இந்த ரெண்டு மாடு இடத்துல திருப்திங்களா? ஆ, ரொம்ப திருப்திங்கண்ணா. திருப்தி இல்லைங்களா? பாலெல்லாம் எவ்வளோ கறக்கு உங்களுடைய கணிப்பீங்க? எப்படி 15 லிட்டர் கறக்குண்ணா ஒவ்வொரு மாடும். ஒரு மாடு ஒரு நாளைக்கு 15 ஒரு வேலைக்கு கறக்குங்கண்ணா. ஒரு வேலைக்கு 15? ஆமாங்கண்ணா. ஒரு வேலைக்கு 15 கறக்குமாண்ணே? இந்த மாடு கறக்குங்கண்ணா. இந்த மாடு? நீங்கள் பெரிய மாடு கறக்குங்கண்ணா. இந்த மாடு எவ்வளோ கறக்கும்? இவர் 10 கறக்குண்ணா. 10 கறக்கும் ஒரு நேரத்துக்கு. சரிங்கண்ணா. எத்தனை ஈத்துங்க ரெண்டு மாடும்? இது ரெண்டுமே ரெண்டாவது பார்த்துட்டோம். சரிங்கண்ணா. பல்லு எத்தனை பல்லுங்க? சேர்ந்த 6 பல்லு தானே. 6 பல்லு. 6 பல்லு. ஆமாங்கண்ணா. சரி, சக்தியானிட்ட மாடு வாங்கலாமா? ஆ, வாங்கணும். திருப்தி. நீங்கள் இப்போ தான் பேசுகிறீங்களா அவர்கிட்ட? ஏற்கனவே பேசியிருக்கேன். ஆல்ரெடி பேசியிருக்கேன், அவர்கிட்ட பேசியிருக்கேன். இருக்கிற மாடு ஏதாவது எடுத்துருக்கீங்களா? இல்லைண்ணா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட அனுபவம். ஆனால் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், ரொம்ப திருப்தியாக இருக்குது அவர்கிட்ட. சரிங்க, புதுசாக வாங்கணும் வாங்கலாமா அவர்கிட்ட? ஆ, கண்டிப்பாக வாங்கலாம்ண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. ஆ, ஓகே, ரொம்ப நன்றிங்கண்ணா.
இப்போ அடுத்ததா வந்து கையில வந்து மூன்று மாடுகள் பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இவங்க மூணு வந்து ஒரே இடத்துக்கு போறாங்களா தனித்தனியா போறாங்களா? அண்ணா இது மூணு வந்து தருமபுரி போதுங்கண்ணா. தருமபுரி போறாங்க. சரிங்க. முதல்ல இருக்கிற மாடு இவங்க எத்தனை பல்லுங்க? அண்ணா இவங்க வந்து கடமுழப்புனா. கடமுழப்பு கண்ணு போறதுக்குன்னா ஒரு மாசம் ஆகுங்கண்ணா. ஆஹா. இந்த மாடு வந்து ஆறு பல்லு. அந்தாண்ட இருக்குங்க. இந்த மாடு ஆறு பல்லுங்கண்ணா. கண்ணு போறதுக்குன்னா ஒரு பத்து நாள் ஆகும். சரி. இவங்க அது கண்ணு போட்டுருச்சுன்னா நாலு பல்லு. என்ன கண்ணு போட்டிருக்கு? கண்ணு கால கண்ணு போட்டுருக்குண்ணா. கால கண்ணு போட்டுருக்காங்க. இவங்க எவ்வளோ பால் கறப்பாங்க? ஆனால் அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு இருபது லிட்டர் கறப்பாங்கண்ணா. இருபது லிட்டர் கறப்பாங்க. இப்போ எல்லாம் பால் கறந்துட்டாங்கண்ணா. ஆஹா. சரி. இவங்க இந்த இந்த ஓரம் இருக்கிறவங்க? ஆனால் அவங்க வந்து மூணாவது இட்டு மாடுங்கண்ணா. இன்னும் மடி உடல் இல்லைங்களா? ஆமாண்ணா. இன்னும் மடி உடல். எவ்வளோ பால் கறப்பாங்க? நல்லா ஹைட் வெயிட்டாக இருக்காங்க. ஆமாண்ணா. எவ்வளோ பால் கறப்பாங்க? பால் எல்லாமே வந்து ஒரு இருபது லிட்டருக்கு மேலே கிடைக்குங்கண்ணா. ஆஹா. சரிங்கண்ணா. சரிங்க. அந்தாண்ட இருக்கு இன்னொரு மாடுங்கண்ணா. அண்ணா இன்னொரு மாடுங்க. பார்க்காத மாடுங்க. இந்த பக்கம் இந்த மாடு வந்து இருபது லிட்டர் கறக்குங்கண்ணா. ஆ. இது நாலு பல்லு மாடு. சரிங்க. ரெண்டாவது இட்டு மாடுங்கண்ணா. சரிங்க. இன்னைக்கு நம்ம வாங்கின மாடுகள் இப்போ எத்தனை பல்லு என்ன எவ்வளோ பால் கறக்குன்ற தகவல் பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்த கஸ்டமர் வந்து நம்ம ரெண்டு பேர்கிட்ட வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து அதாவது திருப்தியாக வந்து நம்ம நேர்காணலும் எடுத்திருக்கோம். சரி. இப்போ நீங்கள் என்னென்ன சந்தைகளுக்கு போவீங்க? ஈரோடு. சரிங்க. ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணி. சரிங்க. செவ்வாய்க்கிழமை காரியமங்கலங்கண்ணா. சரிங்க. உங்களோட தொடர்பு என்னங்கண்ணா? 70. சரிங்க. 92. சரிங்க. 21. சரிங்க. 10. 75. சரிங்க. இதில் வாட்ஸ்அப் இருக்குதாங்கண்ணா? இல்லை வாட்ஸ்அப் இருக்குண்ணா. சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிண்ணா.